ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, உன் எண்ணங்களை எல்லாம் சீரமைச்சு உன் வாழ்க்கையில் நீ நினைச்ச விஷயங்களை எல்லாம் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ள தயாராக இரு செல்லமே. அதற்காக தான் உனக்காகவே சீரடியிலிருந்து ஒரு இனிப்பான செய்தியை கொண்டு வந்திருக்கேன். மனிதர்களாகிய எல்லோருடைய மனசிலுமே நல்ல எண்ணங்களும் தோணும், கெட்ட எண்ணங்களும் தோணும். உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் நீ நினைக்கும்போது உனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற, நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே உனக்கு கிடைக்கணும்னு யோசிக்கிற, ஆனால் அதே நேரம் உன்னை சுற்றி இருக்கிறவங்களோ அல்லது உனக்கு ஏதாவது கெடுதல் செய்தவர்களையோ பற்றி நினைக்கும்போது அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவர்கள் செய்த தவறுக்கு அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கணும், கஷ்டப்படணும்னு நீ நினைக்கிற. நீ உனக்காக யோசிக்கிறாயா அல்லது மற்றவர்களுக்காக யோசிக்கிறாயா என்பது இங்கு முக்கியமே கிடையாது. ஓ மனசில் நீ என்ன யோசிக்கிறங்கிறது மட்டும்தான் முக்கியம் செல்லமே. இந்த பிரபஞ்ச சக்தியவே மாற்றக்கூடிய சக்தி உன் மன எண்ணங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. மற்றவங்க கெட்டது செஞ்சுருக்கலாம், உன் மனசை ரோகடிச்சிருக்கலாம், உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கலாம், ஆனால் அதற்கான தண்டனையை நீங்கள் பார்த்துக்கோங்க சாயப்பான்னு பொறுப்பை என்னிடம்தான் நீ ஒப்படைக்கணுமே தவிர, நீ அவர்களுக்கு அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும்னு நீயாக எதுவும் முடிவு எடுக்காத செல்லமே. அவர்களுக்கு நான் என்ன செய்யணும் என்ன நடத்தணுன்றத நானே பார்த்துக்கொள்கிறேன். உன் மனசில் இருக்கிற யோசனைகள் எல்லாமே உன்னுடைய எண்ணங்களாக மாறும்போது அந்த எண்ணமே உன் வாழ்க்கையில் நடந்து விடுகிறது என்பதை புரிந்து கொள்ளேன் செல்லமே. உன்னுடைய எண்ணங்கள் தான் என்ன அலைகளாக மாறி இந்த பிரபஞ்சத்தோட கலக்குது. அதனால தான் எண்ணம் போல வாழ்க்கைன்னு நான் சொல்கிறேன். உனக்கு நல்லது நடக்கணும், நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்கணும்னா நீ நல்லதை மட்டும்தான் யோசிக்கணும், நல்லதை மட்டுமே நினைக்கணும். உனக்கான நல்ல எண்ண சக்தியையே உன் விருப்பங்களை நிறைவேற்றும் மந்திரக்கோளாக பயன்படுத்தி நீ எதிர்பார்த்ததை இப்போ நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்று நிச்சயமாக நடக்கும் செல்லமே. இந்த நொடியிலிருந்தே இனி நீ நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே யோசி, நல்லது மட்டுமே நடக்கும்னு நம்பு. இந்த நேரத்தில் நீ எதையுமே தவறாகவோ கெட்டதாகவோ யோசிக்க வேணாம். உன்னுடைய நல்ல மனசுக்கும் பொறுப்பாக புத்திசாலியாக இருக்கிற உன்னுடைய நல்ல குணத்துக்குமாகவே உனக்கான நல்ல விஷயத்தை நான் இனிப்பான செய்தியாக கொண்டு வந்திருக்கேன். எதிரியோ துரோகியோ யாராக இருந்தாலும் சரி, அவங்க கஷ்டப்படணும்னு உன் மனசில் நீ யோசிக்காத. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எனக்கு நல்லது தான் நடக்கும்னு மட்டும் நீ நம்பு. இதை நீ பின்பற்றினாலே உன்னுடைய எண்ணம் போலவே உனக்கான நல்ல வாழ்க்கையும் அமைஞ்சிடும். அப்பா சொல்ல வருவதை சரியாக புரிந்து கொண்டாய்தானே? நீ மனசில் என்ன யோசிக்கிறேங்கிறது மட்டும்தான் முக்கியம். உன்னுடைய யோசனையும் உன்னுடைய எண்ணமும் நல்ல விஷயங்களை நோக்கி மட்டுமே இருக்கட்டும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.